தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழு காஞ்சிபுரம் வட்டார தேசிய மகளிர் ஆணைய சட்டப்பணிகள் ஆணையக்குழு இணைந்து காஞ்சிபுரத்தை அடுத்த திருப்புட்குழு ஊராட்சி அலுவலகத்தில் பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தின. இதனை துவக்கி வைத்து பேசிய காஞ்சிபுரம் முதன்மை சார்பு நீதிபதி கயல்விழி அடிப்படை சட்டங்கள் குறித்து பெண்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என கூறினார். குடும்ப வன்முறைகளில் இருந்து விடுபடவும் பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்புடன் இருக்கவும் இவை துணைபுரியும் என்று அவர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையும் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பது அந்த மாவட்ட விவசாயிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானிடம் வர்கீஸ் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையும் குண்டு மிளகாய் அதிக காரத்தன்மையும் சுவையும் கொண்டுள்ளதால் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இம்மாவட்ட குண்டு மிளகாய் கத்தார், ஓமன், துபாய், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை துறைமுகத்தில் இருந்து புதுவை துறைமுகம் வரை செல்லும் கொள்கலன்கள் அடங்கிய புதிய வர்த்தக கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டுள்ளது. 2017 போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு துறைமுகங்களுக்கும் இடையே இந்த சேவை துவங்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை விரிவாக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சைவ திருமுறைகளின் கருத்தாக்கத்தை பரதநாட்டிய அசைவுகள் மூலம் 327 மாணவிகள் வெளிப்படுத்தி உலக சாதனை படைத்தனர். இவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வெள்ளிப்பதக்கம், கேடயம் ஆகியவை ராபா உலக சாதனை புத்தகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. சைவ திருமுறைகளை தொடர் நாட்டிய அசைவுகளில் வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.